Hi friends, welcome to Engineering Factory. நம்ம QT tutorialல அடுத்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா deployment. அதாவது QTல நீங்க ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படினா அதை எப்படி deployment பண்ணி exe file create பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல explain பண்றேன். deploymentனா என்னன்னு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு. பட் ஒரு சிலருக்கு தெரியல அப்படினா நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். நீங்க QTல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்டா வீடியோல பண்ணியிருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றீங்க அப்படினா இதை வந்து நீங்க கிளையண்ட்டுக்கு கொடுக்கும்போது டோட்டல் ப்ராஜெக்டா கொடுத்தீங்க அப்படினா உங்களோட சோர்ஸ் கோடையும் கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து கிளைண்ட் வந்து கியூடி கிரியேட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஒரு எக்ஸா ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது இஎக்சி ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த இஎக்சி ஃபைலை நீங்கள் டைரெக்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. அதுக்கு ஒரு சில சப்போர்ட் லைப்ரரி தேவைப்படும். ஸோ அந்த லைப்ரரியை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்து டிப்ளாய்மெண்ட். ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இஎக்சி ஃபோல்டருக்கு போங்க. அதாவது இஎக்சி ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் டீபக் ஃபோல்டரில் வந்து இருக்கும். இப்போ நான் டீபக் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஎக்சி ஃபைல் இருக்குது. இந்த இஎக்சி ஃபைலோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா 1 MB விட அதிகமாக இருக்குது. பட் டீபக் ஃபோல்டரோட இஎக்சி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இஎக்சி ஃபைல் வந்து ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கும். அதனால் நான் ப்ராஜெக்டை வந்து ரிலீஸ் மோடில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் ரிலீஸ் ஃபோல்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இஎக்சி ஃபைல் இருக்கும். இந்த இஎக்சி ஃபைலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 KB தான் இருக்குது. ஸோ இதோட சைஸ் மேக்ஸிமம் ரெடியூஸ் ஆகிருக்கும். அதனால் எப்பயுமே ரிலீஸ் மோடில் ரன் பண்ணி அந்த இஎக்சியை எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இஎக்சியை மட்டும் காப்பி பண்ணி ஒரு தனி ஃபோல்டரில் போடுங்க. இப்போ நான் தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது ஓப்பன் ஆகாது, சம் லைப்ரரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லைப்ரரிஸை எப்படி ஆட் பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு நம்ம பிசியோட மெனுக்குள்ளே போங்க. கியூடி அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா NGW அப்படிங்கிற கமெண்ட் ப்ராம் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம் மாதிரியே ஒரு விண்டோ பிளாக் கலரில் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம சில கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஃபோல்டரோட பாத் தேவை. ஸோ அந்த பாத்தை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது இஎக்சி எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த இஎக்சி ஃபோல்டரோட பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் CD ஸ்பேஸ் அந்த பாத்தை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்டர் கொடுங்க. இப்போ உங்களோட பாத் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, பாத் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின் டிப்ளாய் கியூடி அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். வின் டிப்ளாய் கியூடி அப்படிங்கிற கமாண்ட் ஸ்பேஸ் -H அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹெல்ப், இந்த கமாண்டோட ஹெல்ப் டீட்டெயில் எல்லாமே வரும். ஓகே, இந்த டீட்டெயிலாம் வருது. ஸோ நம்ம கமாண்டும் கரெக்டான கமாண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், சேம் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். வின் டிப்ளாய் கியூடி ஸ்பேஸ் உங்கள் இஎக்சி ஃபைல், உங்கள் இஎக்சி ஃபைல் நேமை டைப் பண்ணோம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களோட இஎக்சி ஃபைல் நேம் வந்துடும். ஓகே, இந்த கமெண்டை நீங்கள் என்டர் கொடுங்க. நீங்கள் என்டர் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு லைப்ரரியாக வந்து உங்களோட ஃபோல்டரில் ஆட் ஆகிட்டே இருக்கும். எஸ் இங்கே ஆட் ஆகுது பாருங்கள். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்னோடய ஃபோல்டரில் 1 by 1 ஆட் ஆகிட்டே இருக்கும். டோட்டலாக எல்லா லைப்ரரியும் ஆட் ஆன உடனே கமெண்ட் முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் கமெண்ட் ப்ராம் க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம சிஸ்டத்தோட கமெண்ட் ப்ராம் இல்லை, கியூடியோட கமெண்ட் ப்ராம். ஸோ கிளியராக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இஎக்சியை ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த டோட்டல் ஃபோல்டரை நீங்கள் எந்த கிளைண்ட்டுக்கு வேணாலும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இஎக்சி மட்டும் உங்களுக்கு ரன் ஆகும். உங்களோட சோர்ஸ் கோடும் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இதுதான் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டியூட்டோரியல் வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.